புரட்சியாளர்கள் அங்கிருக்கிறது. 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மம் கட்டமைக்கப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையில் பேரம் பாராட்டுகிற இந்த சாதிய வேற்றுமைகள் இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு 3000 ஆண்டுகளாக தான் கட்டமைக்கப்படுகிறது. பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தை பதிவு செய்தது. அவ்வப்போது எழுகிற எதிர்ப்பை கிளர்ச்சியை தடுப்பதற்காக அவர்கள் இந்த வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்தார்கள். இதை நம்ப வைப்பதற்கு மதத்தை கொண்டு வந்தார்கள். மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கொண்டு வந்தார்கள். கடவுளை நம்ப வைப்பதற்கு இதிகாச புராண இந்த தத்துவங்களை இதிகாச புராணங்களை கொண்டு வந்தார்கள். அதை நம்பினோம் நாம் சூத்திரர்களான மீள முடியலை. அப்படியே இதுதான் நமது பாட்டனை நீங்க வணிக்கணும். புரட்சி பாவலர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார். தமிழுக்கு அமுதன் என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார். உயிருக்கு நிகரான தமிழை வளர்ப்பதுதான் முதல் பணி என்றால் சொல்லல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, அப்புறம்தான் தமிழை வளர்த்ததுங்க. சமய வெறி கடவுள் வெறி கண்ணன் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தான் ஆழ்வதனம் தாய் தாய் தாயே. இடை வந்த சாதி இங்க பல பேர் தமிழருக்கு பேருக்கு பின்னாடி சாதியை போட்டா தான் தமிழ் அடையாளம் தெரியும். 3000 ஆண்டுக்கு முன்னாடி இப்ப என்ன வரல சாதி வர்றதுக்கு முன்னாடி நான் செட்டியார் சீமான் செட்டியார்னு போடுறேன். 50000 பேர் தான் எங்காள் இருக்கான். அது எங்க ஊர்ல நாட்டுக்கோட்டையில எங்கெல்லாம் நாட்டரசம் கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டையில இருக்கான் எங்காள். நீதிமன்றம் தெலுங்கு செட்டியார் செட்டியார் போட்டா அவரு அவரை அப்ப அவரை எப்படி கண்டுபிடிப்ப உடையாரு. நான் உடையாரு போடுறேன். மைசூர்ல இருக்கான் உடையாரு. அவன் உடையாரு எந்த உடையாரு கண்டுபிடிப்ப பங்காறு நாயக்கரு. அவர் நாயக்கரு. இங்க தெலுங்கு நாயக்கர் இருக்காங்க. எந்த நாயக்கரை கண்டுபிடிப்ப இப்படி பைத்தியக்கார மாதிரி போயிட்டு இருக்கிற. இங்க நான் பிள்ளை கேரளாவில் பாலகிருஷ்ண பிள்ளை. எந்த பிள்ளை தமிழ என்ன தேடு ஒன்று உடறிட்டு கூடாது. சாதி மதங்கள் வந்து இடை வந்தது. ஒரு மனிதனை பார்க்கும்போது சிலர் ஒரு இஸ்லாமியரை சந்திச்சேங்க சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ சொல்லக்கூடாது. ஒரு இந்து ஒரு தமிழனை பார்த்தேன்னு சொன்னோம். அது சொல்லக்கூடாது. இந்த எல்லையை விட்டு நீ எங்க போனாலும் நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவா இந்து நான் சொல்லுவேன் இல்ல கிறிஸ்தவன்னு சொல்லுவியா இஸ்லாமிய சொல்லுவியா தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறான். யாரு நீ எந்த மொழியில் பதில் சொல்லுகிறாய் என்று பார்த்தவருக்கு என் அன்பு பிள்ளைகளே என் தேசத்தின் மக்களே என் இனத்தின் சொந்தங்களே என் உடன் பிறந்தவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மொழி. மொழி தோன்றிய உடனேயே அதை பேசக்கூடிய ஒரு கூட்டம் இனமாக வரையறுக்கப்படுது. முதலில் தோன்றியது மொழியின் இனமும் தான். மிக 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 ரொம்ப பின்னாடிதான் சாதி மதம் கட்டமைக்கப்படுது. இப்ப இதை உன் அடையாளமாக கொண்டு எப்படி நீ எப்படி சொல்ல எப்படி சொல்ல அமெரிக்காவுக்கு இறங்கணும் ஹூவாரியா தேவை அப்படின்னு சொல்லுவ இனிமேல் மதம் சாதி கடந்து நாம் தமிழர் என்கிற இணைப்பு நன்றிக்குரிய பிள்ளைகளுக்கு என்னுடன் பிறந்தவர்களுக்கு அன்போடு அதை கற்பிக்கிறேன். சாதியும் மதமும் நம் சதையை பிளக்கிற கத்தி அருவா கோடாரி. அது பிளக்கும் இணைக்காது. பிளந்த அந்த சதையை இணைக்க வல்லமை பெற்றது இரண்டுதான். ஒன்று நூல், இன்னொன்று ஊசி. அந்த நூல்தான் உன் மொழி தமிழ். அதை கைக்கிற ஊசிதான் உன் இன உணர்வு. அதான் இணைக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி இருந்துச்சு? சீமா உங்க சாதிக்காரனா வந்தீங்க? சீமா உங்க மரத்துக்காரனா வந்தீங்க? சீமா எல்லாம் எப்படி வருது? என் வாய் வழியே வருகிற என் தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன்.
அந்த இன உணர்வுதான், அந்த மான உணர்வுதான் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனையும் ஒரே குலையில் இணைக்கிறது.